ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது விட்டாலா டெம்பிள் பற்றிய இரண்டாவது பதிவு. முதல் வீடியோவை யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹம்பியில் இருக்கிற மார்க்கெட் பிளேஸ், இல்லைன்னா நீங்கள் ட்ரேட் சென்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான ட்ரேட் சென்டர் ஏரியா ஹம்பியில் 5 இடத்துல இருக்குது. ஒரு ஒரு ட்ரேட் சென்டர்லேயும் ஒரு ஒரு மார்க்கெட்லேயும் ஒரு ஒரு வகையான பொருட்களை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எப்போது? 15 நூற்றாண்டுலேயே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அப்போன்னா இந்தியா எந்த அளவுக்கு செழிப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு. இது ஒரு ஓப்பன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாகவே இருந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தூண்களுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோரும் இருந்திருக்கு. பல்வேறு படையெடுப்புகள்னால இது இப்போ அழிஞ்சே போயிருக்கு. இந்த ஏரியா தான் விட்டாலா பஜார் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை கட்டினவர் விஜயநகர பேரரசர். இந்த மார்க்கெட் பிளேஸையும் சுற்றி இருக்கிற இந்த தண்ணியையும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல இந்த இசை தூண்கள், இந்த இசை தூண்கள் ஒரு தூணை பாருங்களேன், எவ்வளோ சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு. இந்த சிற்பங்கள் எல்லாமே தனித்தனியாக செஞ்சு இதில் ஒட்டி வைக்கப்படலை. இது எல்லாமே இசை தூண்களோடு சேர்ந்து இந்த சிற்பங்களும் ஒரே கல்லில் செய்யப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற மண்டபங்களை தனித்தனியாக பிரித்து ஒரு ஒரு மண்டபங்களுக்கும் முன்பகுதியிலையும் அந்த மண்டபத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டையும் சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க. இதை கொஞ்சம் பாருங்கள், இந்த ப்ளூ பிரிண்ட்டில் என்ன மாடல் இருக்கோ அதே மாடல் தான் இந்த ஒட்டுமொத்த மண்டபமும் இருக்குது. இது மாதிரி இங்கே 10 ப்ளூ பிரிண்ட் இருக்குது. இந்த பிங்க் கலரெலாம் இருக்கிற இந்த சிற்பத்தை கொஞ்சம் பாருங்கள். இதில் இருக்கிற சிற்பம் மிருதங்கம் மாதிரியான ஒரு இசைக்கருவியை வாசிச்சிட்ருப்பாங்க. எதுக்காக சின்ன சின்ன இசைத்தூண்கள் பக்கத்தில் இவ்வளோ பெரிய சிலை, கையில் மிருதங்கம்? ஒரு காரணம் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, இவரை சுற்றி இருக்கிற இந்த சின்ன சின்ன இசைத்தூண்களில் இருந்து வர்ற சத்தம், அவர் கையில் வச்சிருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வர்ற சத்தம் மாதிரியே இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தூண்களில் தபேலா வாசிக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்கும். ஸோ அவரை சுற்றி இருக்கிற அந்த சின்ன சின்ன தூண்கள்லேருந்து தபேலா இசைக்கும் போது வர்ற சத்தம் வரும். இது மாதிரி பல தூண்கள் இருக்குது, பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. எதுக்காக இவ்வளோ இசை தூண்கள், இது பக்கத்தில் ஒரு சிலைகள், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டபத்தில் கிருஷ்ண தேவராயர் அவரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் சின்னாதேவி அவங்க நாட்டியம் ஆடுவாங்களாம். இதை பார்க்குறதுக்கு ராஜா கிருஷ்ண தேவராயருக்கு மட்டும்தான் அனுமதி. அவர் மற்ற யாரையும் அதை பார்க்க அனுமதிக்கிறதே இல்லை. அதான் வெளியே அவ்வளோ போர் சேவகர்கள் இருக்காங்க, அவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் தான் பார்ப்பாங்கள்ல இவங்களோட ஆட்டத்தை. அதை எப்படி அவங்கெல்லாம் பார்க்காம இவரால் தடுக்க முடியும்? அதுக்கு தான் கிருஷ்ணதேவராயர் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கார். இங்கே பாருங்கள், இங்கே பெரிய பெரிய ஹூக்குகள் கட்டப்பட்டிருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஹூக்குகளில் மாட்டி பெரிய பெரிய ஸ்க்ரீனை இங்கே தொங்க விட்டுருவாங்க, அவங்க ஆட்டத்தை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. அந்த ஸ்க்ரீன் முடிகிற இந்த இடத்துல பாருங்கள், சின்ன 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 ஹோல்ஸாக இருக்கு பாருங்க. இதில் சின்ன சின்ன கயிறு போட்டு அந்த ஸ்க்ரீனோட எண்டை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே நடக்கிறத யாராலையும் பார்க்க முடியாது. ஒருவேளை மழை பெஞ்சாலும் இந்த ஸ்க்ரீனில் விழுந்து அது அப்படியே கீழே வந்து இந்த ஓட்டை வழியாக வந்து இங்கே இருக்கிற பபுள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குல்ல, இதில் பட்டுச்சு அப்படின்னா அது நேராக ஒரு முத்து மாதிரி அப்படியே கீழே விழுந்துடும். இது உள்ளே பாருங்கள், வரிசையாக சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க. ஸ்க்ரீனில் படுற தண்ணி அப்படியே நேராக வந்து கீழே விழுகும்போது
இந்த பபுள் மாதிரியான அமைப்பில் பட்டுச்சு அப்படின்னா அந்த பபுள் மாதிரியான அமைப்பு ஒரு பொட்டு தண்ணியை கூட உள்ளே விடாது. இதை பாருங்கள், எவ்வளோ அறிவு கூர்மையாக எந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். இதே மாதிரியான அமைப்புகள் தஞ்சாவூர் பெரிய கோயில்லையும் இருக்குது. தஞ்சாவூர் பற்றின வீடியோ இன்னும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். இவ்வளோ ஸ்க்ரீன்லாம் போட்டு கட்டி மறைச்சதுக்கு அப்புறமா இசை கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கையில் சந்தன கட்டைகளை வச்சுருப்பாங்களாம். அந்த சந்தன கட்டைகளை வச்சு அங்கே இருக்கிற தூண்களில் இசைப்பாங்களாம். அந்த இசைக்கு ஏற்ப தான் கிருஷ்ணதேவராயரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சின்னாதேவி நடனம் ஆடுவாங்களாம். இவங்க எழுப்புகிற இந்த சத்தம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த சிலைகளை பாருங்கள், இதில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தங்களும் குதிரைகளை வித்தியாசமான ஆங்கிளில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. எதுக்காக இந்த சிலைகள் இங்கே இருக்குது, எதுக்காக இந்த சிலைகளை செதுக்கியிருக்காங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல மார்க்கெட் பிளேஸ், அந்த மார்க்கெட் பிளேஸ் அந்த ட்ரேட் சென்டரில் குதிரைகளை இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணி தான் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இந்த சிலைகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த காலத்து மக்கள் எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணாங்க, எப்படி ஒரு குதிரையை பரிசோதனை பண்ணுறாங்க, ஒரு குதிரைக்கு என்னென்ன திறமைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணுறத விளக்குற சிலைகள் தான் இது. இந்த மாதிரிலாம் செக் பண்ணி தான் ஒரு குதிரைக்கான விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த சிலையை பாருங்கள், சைனாவிலேருந்து மக்கள் குதிரையை ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்திருப்போம் அப்படின்னு. இந்த சிலையை பாருங்கள், எல்லா பரிசோதனையும் முடித்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணதேவராயர்கிட்ட எல்லா மக்களும் அவங்களோட குதிரையை காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே அமர்ந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு கிருஷ்ணதேவராயர்.